நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர், அதாவது வந்து பஞ்சு மூட்டை மண்டை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேம்ல பார்ட் 14 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னு நம்ம வந்து பார்ட் 15 தான் பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, Let's get into the gameplay video. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பஞ்சு மூட்டைக்கு ஒரு ஜெய் ஹோ, ஜெய் ஹோ. ஏன்னா இந்த கேம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும்போது இந்த கேமில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்களா, எக்கச்சக்கமான அப்டேட் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் அப்டேட்டுன்றது வரவே மாட்டேங்குது. அப்பப்போ தான் கொண்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா வந்து ஹாலோவீன் ஸ்பெஷல் 2021 பேர் வந்து ஸ்பூக்கு டாக்குலர் ஆலோவின், என்னது ஸ்பூக் என்னடா பேர் போகடா, ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மிஷின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பேட்டு ரொமான்ஸா. என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குது, பேட்டு ரொமான்ஸா. ஓகே, இந்த மிஷினை இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வழக்கம் போல் நம்ம வந்து அப்ஜெக்டிவை படிச்சுட்டு போவோம். கிவ் மிஸ் டி, ஓகே, அதனோட வேம்பியர் டி, கிவ் வேம்பியர் டி சம்திங் டு சிங்க்கு ஹரு தீட்டு. ஓ, அதோட பல்லு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பல்லை வந்து நாசி கேட்கணுமா? அந்த பல்லை வந்து நார்மலாகவே உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். இதில் ஏதோ பிளான் பண்ணி அந்த இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு பல்லையோ நாஸ்தி பண்ணுமா? சரி, பண்ணி விடுவோம். நம்ம ஏதோ அதோட பல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்தி பண்ணி விடணும் போல இருக்கு. எங்கே பாருங்களேன், ஓ, இதுக்கு மனசில் கோஸ்ட் நினைப்பு. ஏங்க, பஞ்சு மூட்டை மண்டையில் பூசிரிக்காய் வந்துச்சு பார்த்தீங்களா. என்ன சொல்றதுன்னா வந்து நான் இந்த உலகத்திலே பயங்கரமான வேம்பியர் சொல்லுது. எங்க பூசிரிக்காய் மண்டையில் பாருங்களேன், என்னது எங்க பூண்டை சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் பூசினி பூனை எண்ணெய் சாப்பிட்ற ஐயா, இங்கே பாருங்க, ஸ்காரி டீச்சர் வந்து பூனைனா பிடிக்காது போல இருக்கு. இது மூஞ்சா பார்க்குறதுக்கு வந்து பாவக்காம இருக்கு. இதுக்கு பூனைனா பிடிக்காதான், மூஞ்சு மொகரையே போகிறோம், மூஞ்சு மொகரையா. அத்தி எங்க வீட்டை கொஞ்சம் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி விட்டுருக்காங்க போல இருக்கே. ஃபஸ்ட்டு வீட்டை சுற்றி பார்க்கலாம். அங்கே பாருங்க, ஸ்கெலிட்டன் மேன். ஆய் தம்பி, நல்லா இருக்கியா? சௌக்கியமா? இப்போ இங்கே பாருங்களா, ஸ்கெலிட்டனு. ஆக்சுவலி இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவின் சாப்டர் இருந்தது, அதாவது வந்து ஸ்காரி டீச்சர் சாப்டர் 7. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக மாற்றி விட்டாங்க. இங்கே பாருங்களேன், தலைவர் பாருங்களேன், இவருக்கு மனசில் வந்து ஹீரோ நடப்பு கால் மலை கால் போட்டுட்ருக்காங்க, கால் மலை கால். ஓகே, இது என்னதுங்களா, இது செடியோ? ஏங்க, இதெல்லாம் வந்து மோசமான செடின்னு நினைக்கிறேன். அந்த செடிக்கிட்டே போய் ஒம்பு போட தவலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கமான இடங்க, அதாவது குரோபார் எல்லாமே கிடைக்கும் பார்த்தீங்களா. எங்கள் மரங்க எங்க ஃபுல்லாக பூசிங்க போட்டு நல்லா பயமுத்தி வச்சுருக்கானுங்க. எப்போங்க ஹாலுவின் ஆக்சுவலி இது எனக்கு உண்மையிலே தெரியாது, தெரிஞ்ச மார்க்கம் சொல்லுங்கள். ஹாலுவின் வந்துருச்சா இல்லை வரலையா? எங்கே எனக்கு அதுவே தெரியல. என்னதுங்க அது, ஏ என்னது அது, எங்க ஏதோ ஒரு இடி இடிச்சுது பார்த்தீங்களா? ஸ்காரி டீச்சர் துரத்துது நம்மளை, பஞ்சு மூட்டையை விட்டுரு, நான் சும்மா எங்கள் சுற்றி பார்க்க வந்தேன், மண்டையில் இருக்க பஞ்சு மூட்டையை கொஞ்சம் கூடு கடிச்சிட்டு போயிடுறேன். ஐயோ, நம்மளை துரத்துதே, நீ நாயடா பாவம் பண்ண, நாயடா பாவம் பண்ண. என்னங்க அது, ஏதோ ஒரு இடி இடிச்சுது. ஓ, எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஃபைண்ட் அ வே டு மெஸ் வித் வேம்பயர். ஓ, இந்த ஸ்காரி டீச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பூண்டு பிடிக்கல. ஸோ நம்ம வந்து பூண்டு செடி போய் வளர்க்கணும் போல இருக்கு. செடியை வளர்த்து இது பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக வந்து பஞ்சு மூட்டையை வளர்த்துருக்கு பார்த்தீங்களா மண்டையில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செடியை வளர்க்கணும். ஓகே, செடி வளர்க்குறதுக்கு அய்யோப்பா ஆத்தி, டே நீங்கள் தானா? எங்க லைட்டருக்கு ஜம்ஸ்கேர் ஆயிடுச்சுங்க திடீர்னு வரும்போது. அவ்வளோ பாய்களை நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பாருங்களேன், டே எங்கே கை வச்சிருக்கேன் பாருங்க, எங்கே கை வச்சிருக்கேன் பாருங்க. ஆக்சுவலி உடம்புல செதை இல்லை, அதனால வேற மாதிரி இருக்கு. இதுவே செதை இருந்துச்சு, இவன் எங்கே கை வச்சிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம இப்பயே வந்து லைக் பண்ணிட்டு இருக்கு. பயின்ட்டப்பா, பயின்ட்டேன். சரி, பயின்ட்டேன். உங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்டா, அவனுங்களாவது பரவாயில்லைங்க, இவங்களை பார்க்கறது காமெடி பீஸ் மாதிரி இருக்காது, பூசிக்கா மண்டைய மாதிரியே இருக்கான். ஓ, இங்கே பாருங்க, எங்க மிஸ்டர் மீட் இருக்கானடா, எங்க டே எங்க டவுட்டா இருக்குங்க, மிஸ்டர் மீட் இருக்கானா என்ன? எங்க மிஸ்டர் மீட் மாதிரியே வெட்டி வச்சிருக்கானுங்களே ஆத்தி, எவ்வளவு பெரிய கத்தி, எவ்வளவு பெரிய கத்தி. எங்க ஒருவேளை மிஸ்டர் மீட் இருந்தாலும் இருப்பா சொல்ல முடியாது, கேட்டா சர்ப்ரைஸ்னு வானுங்க. இந்த போட்டோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, பத்த எங்க பார்த்தேன்னு தெரியல.
ஓகே, மறக்காமல் இப்போ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் தானே இருங்க, இப்போ நீங்கள் லைக் பண்ணலாம் நினச்சிக்கோங்களேன், ஒரு இந்தமாதிரி பயமுத்தி விடுவோம், இந்த பேய் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸ்கேடிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவோம். அங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் பாருங்கள். ஓ தலைவி தலைவி தலைவி, யுவர் கிரேட் தலைவி. இங்கே பாருங்கள், என் தலைவி மாதிரி எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண முடியும். அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் பார்த்தீங்களா? ஆ, ஒரே ஒரு ஸ்டெப் தான், உட்காரு எழுந்து உட்காரு எழுந்து, ரெண்டு தடவை பண்ணால் போதும் நண்பர்களே, எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி எவனாவது முட்டால் இருக்கானா நாட்டுக்குள்ளே? ஏங்க இதுக்குள்ளே படுத்துட்ருக்கா? இதுக்குள்ளே ஊசி போட்டு வச்சுனோ, அதோட பேக்கில் அடி குத்துணுங்க. எனக்கு அதுதான் ஒரே ஒரு ஆசை. ஓகே, வேறு ஏதாவது ரூம்குள்ளே போய்ட்டு ஏதாவது கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் வேறு ஏதாவது கிடைக்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே, ஒரு ரூமாகவே பார்ப்போம், நம்மளுக்கு ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரூமில் இந்த ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எங்கள் பெல் இருக்குங்க. ஆ வேணாங்க, எப்போ அது நம்மளே வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி. என்னடா அது, பாத்ரூம் இப்படி ஆக்கி விட்டீங்க. ஆமாம், இந்த கேவி இவ்வளோ இருட்டாக பாத்ரூம் வச்சுருக்கே, பாத்ரூம் போகும்போது இது கண்ணு தெரியுமா என்ன? எங்கே பாருங்கள், வலிக்கு உளுந்து மண்டையில் தான் இவ்வளோ அடிபட்டுற போது எப்படி இருட்டாக வச்சிருக்கு பாருங்களா பாத்ரூமை. ஓகே, இந்த பாத்ரூம்லேயே ஒன்றுமே இல்லை. சரி, இந்த ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். ஆ, இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குங்களா? அது பல்ப்பு, எறா பல்ப்பு. ஓகே, பல்ப் எடுத்தாச்சு. எறா தம்பியா? ஓகே, ஒரு பல்ப்பு கடிச்சிருக்கு. அடுத்து தான் இது என்னது, லாம்பு. ஓகே, ஒரு லாம்பு கடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து செடி வளர்க்கணுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீடு வேணும், அதாவது கார்லிக் சீட்ஸ் வேணும். பஞ்சு முட்டை வருது பாருங்களேன். அண்ணே அண்ணே, ஒரு பேக்கெட் பஞ்சு முட்டை கொடுங்க ப்ளீஸ். நீ அண்ணே அண்ணே, ஒரே ஒரு பஞ்சு முட்டை அண்ணே, வேறு எதுவும் கேட்கல. நீ அண்ணே அண்ணே அண்ணே, ஆ வந்துச்சு ஆத்தி. இல்லை குச்சிரோ கைப்புள்ள, இன்னும் ஓட்டம் எங்க எடுத்தவன் பாருங்க, ஓட்டம் எடுத்த பாருங்க, ஓட்டம் ஆத்தி எங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இன்னமா ஓட்டம். சரிங்க, அதான் எனர்ஜி ட்ரிங்க் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த கேவி இருக்குதே, ஆரோக்கிய கழிவுங்க. நாட்டில் நானும் எவ்வளோ கழிவுப்பட்டிருக்கேன், கிராணி கூட பரவாயில்ல, கொஞ்சம் தான் வேகமாக ஓடி வரும். ஆனால் இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஆரோக்கியத்தின் சிறந்த ஆரோக்கிய கேள்வி. என்ன வேகம் செப்போ, இந்த வேகத்தை நான் பார்த்துக்கலடா. அப்போ ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எறா தம்பியா. ஓகே, அவன் குடிச்சிக்கலாம் தம்பியா. ஆ குடுறா குடுறா, உடம்புக்கு நல்லதுரா. ஆ டாடா கூகுள் பேசு, வாங்கி அவனு போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். தலைவர் இந்த பஞ்சு முட்டை மேலே இருக்கே, நம்ம கீழே போயிட்டு அதை தேடி பார்ப்போம். எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருங்கடா, சீட்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், தூக்கில் தூங்குறோம் பாருங்களா, ஸ்கெலிட்டனு. ஓஹோ, ஏய் மோசமான விஷயங்கள் நம்ம கையில் கண்ணில் காமிக்கிறானுங்களே. இது வந்து ஏங்க, இதை நம்ம அந்த இதில் பார்த்தோங்க, ஆல்ரெடி நம்ம சாப்டர் எயித்துலேயே பார்த்தோம், அந்த ஆக்டோபஸ் மண்டையை. ஓகே, இந்த ரூமுக்குள்ளே போய் எதாவது இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்கேரி சைல்டு இருப்போம் தான், இருங்க செக் பண்ணுவோம். சைல்டு தம்பி, சைல்டு நீங்கள் ஏன் இருக்கா? எங்க இங்கே தாங்க இருக்கேன் தலைவரே, தலைவரே இங்கே பாருங்க. ஆக்சுவலி இது புதுசுங்க, இங்கே வந்து ஒரு பேய் பொம்மையை கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க. தலைவரே நீங்க இன்னும் போகலையா? இங்க தான் இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா தலைவரே? அத்தி இவகிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும், இவன் சாதாரண ஆள் இல்லடா, மோசத்தில் சிறந்த மோசக்காரன். பார்க்க தான் சைஸு, சைஸு தான் சிறுசு, பண்ணுறவளெல்லாம் ரொம்ப பெருசு. ஓகே, இந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. ஓகே, நம்மளுக்கு வேறு பூண்டு கேட்டானுங்களே, இப்போ பஞ்ச முட்டை மூஞ்ச பூண்டு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் மூஞ்ச பிச்சுக்கிட்டா பூண்டு செடி வளரும், இது தர மாதிரி இல்லையா? நம்ம மேலே கோத்தில் இருக்குது போல இருக்குது பஞ்ச முட்டையே. ஓகே, இங்கே இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, இதுக்குள்ளே இதுக்குள்ளேயே ஒன்றுமே இல்லை, இதுக்குள்ளே ஆனால் போங்கடா, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, நாடகம் பார்க்குது பாருங்களா, நாடகம் பார்த்து அழுகுது. ஐயையோ, இன்னதான் இருந்தாலும் அவன் அந்த பொண்ணை திட்டிருக்க கூடாது. சே, இந்த நாடகத்தை பார்த்தே எனக்கு தலைவலி வருதுன்னு சொல்லிட்டு நாடகத்தை பார்க்குது. கேவியா, அதான் தலைவலி வருது. ஆ சீடுச்சு, கடைச்சிடுச்சு. அடி கேவியா, அதான் தலைவலி வருதுன்னு தெரியல. அப்போ என்ன இதுக்கு நாடகத்தை பார்க்குறேன்? சரி ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம். மறக்காம இப்பயும் வந்து ஒரு லைக் பண்ணுங்க. ஒரு லைக் தானே, டக்குன்னு பண்ணுங்க நண்பர்களே. என்னென்ன ஒரு லைக்கு யோசிக்கிறீங்க? ஸோ டக்குன்னு வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. இப்போ டக்குன்னு போயிட்டு சீட்ஸ் வளர்க்கலாம். இங்கேட சீடை வளர்க்கணும், எங்க எங்கெங்க சீடை போடுறது? ஆஹோ, சீடு எங்கே போடுறதுன்னு தெரியல. சரி, எங்க டெட் பாடியே இருக்கு பாருங்களேன். இது எவன் டெட் பாடி தெரியல, இங்கே பாருங்களேன். என்னடா பேர் இல்லை, பேர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேரே எல்லாத்துக்கும் டெட் பாடியா, யாருன்னு தெரியல. ஒரு செட்டப்புக்கு வச்சிருப்பாங்களா? இந்த பஞ்சு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறவளுக்கு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, அது ஜஸ்ட் செட்டப்பாக தான் இருக்கும். என்னது, ஹெட் ஆஃப் JNK ஃபேமிலி. என்னடா இதுங்களாம், இல்லை இல்லை, இந்த பஞ்சு மூட்டையில் ஒரு ஆள், இதுக்கு ஃபேமிலியா? ஃபேமிலி ஏண்டா ஏழே இப்படி கொள்றீங்க? ஏழை இல்லை, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதுக்கு ஃபேமிலி வேறையாடா ஃபேமிலியே. ஓகே, எங்க மூணு, எங்க இதை நோட்டீஸ் பண்ணுங்க, நிலா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆத்தி பயங்கரமாக அதை பண்ணுறாங்கயா, பயங்கரமாக அதை பண்ணுறாங்க. எங்கே பாருங்கள் பாட்டேன், பாட்டு போட எங்கே பாருங்களா, ஸ்கேடிச்சு மூஞ்சி பாருங்களேன், டெரரு ரெண்டு கண்ணும் வெள்ளை, இது டெரர். இதெல்லாம் பார்த்தா இல்லை இல்லை, பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்க நண்பர்களே, சிரிப்பு தான் வருதுங்க பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தா எவனா இங்கே பாருங்கள், தாடி வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள், கீழே பாருங்கள் தாடி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் கேவி கேவி, அது ஏதோ டெரர் நினச்சி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எவனாவது பயப்படுவானா நண்பர்களே? ஓகே, இங்கே 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 தான் பதைக்கணுமா? ஆத்தி கண்டுபிடிச்ச இடத்த கண்டுபிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லேம்ப் வைப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சயின்டிஃபிக்லாம் இல்லை, நார்மலான ஒரு ஈக்குவேஷனு. ஸோ லைட்டு வச்சு நம்ம ஏதோ ஒரு பொருளை வளர்த்தோன்னா அது ஸ்பீடாக வளரும் பார்த்தீங்களா, அதை தான் இங்கே வச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ லைட்டு பார்த்தீங்கன்னா பிரகாசமாக எரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து சீட்ஸை போட்டுடலாம், போடுற சீடை.
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடி வளருமா? ஓகே செடி வளருதா? சீரம் சீரம் கலெக்ட் தி கார்லிக்கு வென் இட் க்ரோஸ் கம்ப்ளீட்லி. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடி வளர்ந்துட்டுருக்கேன், பஞ்சமூட்டையை அப்படியே சுற்றிட்டுருக்கு அதே இடத்துல, கீழே கீழே வந்த மண்டையில கொட்டி விட்டுருவேன். ஆ அங்கே பாருங்களேன், எங்கே வந்துச்சுங்க. ஆ அங்கே பாருங்கள், ஒரே செகண்டில் எவனாவது அப்போ செடி வளர்ந்து பார்த்துருக்கீங்களா? இதாண்டா முதல் முறை. ஓகே ஃபைண்ட் அ வே அண்ட் மெஸ் ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா பஞ்சமூட்டை, அதோட காஃபின், அதை மேலே ஒரு காஃபின் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் போய் இதை போடணுமா? போட்டுருவோம் பஞ்சைய, கெட் ரெடி ஃபார், ஐயோ ஏதோ டைலாக் சொல்லலான்னு பார்த்தா விட மாட்டாங்க இங்கிலீஷில், கெட் ரெடி ஃபார் மை சர்ப்ரைஸ், மை சூப்பர் சர்ப்ரைஸ் எப்படி சும்மா போட்டு விடுவோம், அடிச்சு விடுவோம். ஓகே இப்போ நம்ம இங்கே இன்னொரு நினைச்சிட்டு இருக்குங்க ஆத்தி, இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த கேவி துரத்தம் தெரியுமா, அப்போ நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். இங்கே பாருங்களேன் கேவி பாருங்கள், மந்திரம் பண்ணி வச்சுட்டு பாருங்களேன், இன்னும் இதில் என்னென்ன போட்டிருக்கோ தெரியல, இதில் எத்தனை ஆடு மாடு செத்து கிடக்குதோ யாருக்கு தெரியும், எத்தனை ஆடு மாடு பூசணிக்காலம் இருக்கோ எவனுக்கு தெரியும். ஓகேங்க, ஐயோ இவனுக்கு டேஞ்சர் ஃபெலோஸ், அந்த பக்கம் போத்தவல நம்ம இந்த பக்கமே ஓடுவோம். ஐயோ அதோட காஃபின்னு வேறு எங்களுக்கு தெரியாது, நோட் பண்ணி வச்சுருக்கணும், ஆனால் கண்டிப்பாக இந்த ரூமில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐயோ பாத்ரூமா இது, சரி விடுங்க பக்கத்தில் போவோம், இங்கேயாவது இருக்க போனால் இன்னொரு எனர்ஜெட்டிக் வந்ததுக்கு எனர்ஜெட்டிக் கண்டுபிடிச்சோம்ல. ஓகே இந்த ரூமில் போய் பார்ப்போம், இங்கே இருக்கு இங்கே இருக்க போடுற கார்லிக்கை க்ளோஸ் பண்ணணுமா என்ன? போட்டாச்சு, ஆணி போறதுக்கு போல ஏன்டா இதுக்கு போல இது போட்டுருக்கலாங்க, அது பண்ண வராது, இந்த கார்லிக் போறதுக்கு போல இது போட்டுருக்கலாம், ஆணியை போட்டுருக்கலாம், அந்த கேவி நல்லா பேக்ல குத்தி நல்லா மாட்டியிருக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து கீழே குதிக்கணுமா? ரன் பிஃபோர் த வாம்பயர் டீ கம்ஸ். ஏன்டா இது அவ்வளோலாம் சீன் கிடையாது, வாம்பயர்லாம் இதெல்லாம் பார்க்க வாம்பயர் மாதிரி இடம் இருக்கு, ஏதோ பஞ்சு மிட்டாய் விற்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் வாம்பயரா? ஐயோ இது வாம்பயர் டீ இல்லைங்க, டீ டீ கரெக்ட் தான், டீ விற்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் வாம்பயர் டீலாம் அவ்வளோ பில்டப்லாம் கிடையாது. ஓகே ஐயோ ஏங்க இது போகிற வேகத்தை பார்த்தா நாளைக்கு தான் போய் சேரும் போல இருக்கு, கேவியா சீரம் மேலே போ மேலே போ மேலே போன்றேன் மேலே மேலே அப்போ இங்கே பார்த்தா இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், இந்த கேவி வந்து பொறுமையாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நீங்கள் ஈஸியாக மேலே கொண்டு வந்துடலாம். கேவியா இங்கே பாருங்கள் அப்படியே மேலே வந்துச்சா, இப்போ டக்குன்னு அது காஃபின்ட்ட போயிடும். கேவியா சீரப்போ கேவி, டைம் ஆகுது, எவ்வளோ நான் வெயிட் பண்ணுறது, என்னை பார்த்தா உனக்குலாம் எப்படி தெரியுது? ஆ கிட்ட பேசி நினைக்கிறேன், இது காஃபின் கிட்ட பேசி நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இப்போ பூசணிக்காய் மாட்டேன் வருவானான் தெரியல, பூசணி வருவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்க டக்குன்னு லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே இதுக்குள்ளே போக முடியுமா? குச்சிரா கைப்புள்ள போகல, காஃபின்ட்ட வந்துச்சுங்க கேவிய, கேவிய கெட் ரெடி ஃபார் த பார்ட்டியா? என்ன அது நான் ஒரு அங்கே பாருங்க சொல்லுது, ஐ எம் த பெஸ்ட் வாம்பயர் இந்த வேர்ல்டா. இந்த கேவி தோ தாங்க முடியல. ஓகே போட்டாச்சு, சிரிக்குது, ஏன் பேக் வலிக்குதா? பேக் வலிக்குதா? நான் ஸ்மெல் அடிக்குதா? எங்க பேக் ஸ்மெல் அடிக்குதுங்க, அது மேலே அங்கே பாருங்க பூண்டு, அதிசய பூண்டு போட போட பூண்டுல ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நாத்தத்தை ஆட் பண்ணி விட்ருக்கோம், வேற ஒன்றும் இல்லை மேடம், நல்லா தான் மேடம் இருக்கும். ஓ மயக்கம் வருதா? எங்க கேவிக்கு மயக்கம் வந்துச்சு. ஆமாம் இது பெரிய அழகி, இதை மயக்கம் போட்டு நாங்கள் பண்ண போகிறோம். ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த மிஷின் போகலாம். என்னடா அது அடுத்த மிஷின் வர மாட்டேங்குது, இருங்க போய் பாப்பா அடுத்த மிஷின் இருக்கா இல்லையா, இருங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அடுத்த மிஷின் ஓ அன்லாக் பண்ணுறதுக்கு ஆடை பார்க்கணுமா? சரி நண்பர்களே நான் போய் ஆடை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேங்க எப்படியே ஆடை பார்த்து ரெண்டாவது மிஷின் அன்லாக் பண்ணி விட்டாச்சு. ஆக்சுவலி நீங்கள் ஒன்று நோட் பண்ணுவோங்க இந்த கேமில் வந்து, ஐயோ ஆடை போட்டு போட்டு கொள்றாங்க. சரி ஓகே நீங்கள் ஒன்று நோட் பண்ணோம், இந்த லெவலில் என்ன தான் ரெண்டு மிஷின் இருந்தாலும் ரெண்டு மிஷினும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே இப்போ அப்ஜெக்டிவை படிச்சிருவோம், லெட்ஸ் மேக் ஷோர் தட் திஸ் ப்ராங்க்கு லைஃபு மிஸ் ஓ எங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த ஸ்கேரி டீச்சர் பஞ்சு மூட்டையே, அது உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் இருக்கான், அந்த பேயை நம்ம வெளியே கொண்டு வரணும். ஆத்தி அது உடம்புல பேய் இருக்காடா, என்னடா சொல்றீங்க, அது அவ்வளோ பெரிய ஆளா அது? எங்க அங்க பாருங்க அந்த ஜாடிக்குள்ளதான் பேய் இருக்கா, எங்க பஞ்சு முட்டாயி ரைட்டு, இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குது. எங்கள் கேவி பாருங்களேன் பேய மறிச்சிங்க. ஆக்சுவலி ஸ்கேரி டீச்சர் யூ ஆர் லுக்கிங் வெரி வெரி க்யூட்டு, உங்கள் அழகின் ரகசியம் என்ன? உங்கள் அழகை பார்த்து நான் மயங்கிட்டேன், இந்த நேரத்தில் ஐஸ் வச்சு தான் ஆகணும், நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும். என்னடா அப்போ இந்த பொண்ணே வேணா பொண்ணே சொன்னால் கேளு. ஓ ஐயோ ஆத்தி, ஏங்க முதல் முறை இந்த பஞ்சு மூட்டையை பார்த்து பயந்ததுன்னா அது இன்னைக்குதாங்க. ஏங்க இது வரைக்கும் இந்த பஞ்சு மூட்டையை காமெடி பீஸை தான் பார்த்துருக்கோம், இன்னைக்குதாங்க டெரராக பார்த்துருக்கோம், இன்னைக்குதாங்க டெரராக பார்த்துருக்கோம். ஓப்பன் த டோர். ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஏங்க அது பஞ்சு மூட்டை எங்க டெரரா மாறிச்சே, இது காமெடி பீஸ் தானே நான் நினச்சேன், இப்போ பார்த்தா டெரரா மாறிச்சே தெரியல, இது நினைக்கும் போதெல்லாம் டெரராகுது, நினைக்கும் போதெல்லாம் காமெடி பீஸ் ஆகுது, என்ன பண்ணுறது? கேவியா வந்து என்ன டென்ஷன் பண்ணாது கேவி, ப்ளீஸ் கேவி. ஓகே நம்ம எங்கே ஓடுவோம், எதை கடிதம்னு பார்க்கலாம். என்னடா அது, எங்க அது புக்குங்க, என்ன புக்கு, என்னது கோஸ்ட் கேட்சிங் புக்கு, ஏங்க புக்கு அது கோஸ்ட் கேட்ச் புக்கா, என்னது இது? ஓ ஏதோ ஒரு பேய் தங்கத்தை நோக்கி வருது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊற்றணும், ஓகே ஏதோ ஊற்ற சொல்கிறாங்க, ஜூஸ் மாதிரி ஊற்ற சொல்கிறாங்க, பேய் போ பேய் வருது, அந்த இடத்துக்கு பேய் வருது, நெக்ஸ்ட் அந்த பேய் வந்து இழுக்கணும். ஆத்தியாங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க,
ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் எடுக்கணும், அந்த பொருள் ஃபஸ்ட்டு ஜோல்ஸ் எடுக்கணும். ஜோல்ஸ் எடுத்தால் பேய் வந்து அந்த ஜோல்ஸை நோக்கி வருது. அடுத்தது வந்து ஜூஸ் ஊற்றணும், ஜூஸ் ஊற்றுனா பேய் வரும், அதை அப்படியே உறிஞ்சிக்கணுமா. இதை அப்படியே நோட் பண்ணி வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறா தம்பி. ஐயோ ஓகேங்க, மறுபடியும் ரீசர்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னங்க ஸ்கேரி டீச்சர் கோவம் வருமா? இப்போ தான் முதல் முறை அந்த பஞ்சு முறை கோவப்பட்டு பார்த்துருக்கேன். ஓகே ரைட்டு, திருப்பி போய் அந்த புக் எடுக்கணும். ஏங்க இருங்க, இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கலாம், வெயிட் பண்ணி இந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். ஆ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஜூஸ் ஊற்றணும், பார்த்துக்கோங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆ எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு, எல்லா ட்ரிங்க்கு ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஊற்றுனாங்க, இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஜூஸ் ஊற்றுறா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேய் வந்துடும். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இங்கே பாருங்கள், பேய் புக்கு படிக்குதுங்களா? புக்கு யாருலே இவருங்க பேய்லாம் புக்கு படிக்குது, என்னலே வித்தியாச வித்தியாசமாக கண்டுபிடிக்கிறீங்களே. ஓகே இந்த புக்கு படிக்கலாம், கோஸ்ட் கேட்சிங். ஓகே திருப்பி பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட் எடுக்கணும் ரைட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுத்து ஊற்றணும், ஜூஸ் எடுத்து ஊற்றுனா பேய் வருமா? ஆ பேய் வருது. பட் அந்த பேயை நம்ம வந்து போகிறதுக்கு என்ன பண்ணணும்? எங்கே இது இழுக்கணுங்க, என்ன தெரியாது, ஏதோ இழுக்குது சைட்லேருந்து, என்னன்னு தெரியல. ஓகே நம்ம வந்து இழுக்கிற மாதிரி இதை கண்டுபிடிக்கணும் போல இருக்குது, பட் அது என்னன்னு தெரியாது, சைடில் தான் இழுக்குதுங்க. இருங்க திருப்பி பார்க்க முடியுமா, சார் ட்ரை பண்ணலாம். ஒரு திருப்பி கூட பார்க்கலாமா? சரி ஓகே, நம்மளுக்கு எதாவது டவுட் இருந்தால் திருப்பி வந்து கூட பார்த்துக்கலாம் போல இருக்குது, பட் அது என்ன இழுக்குதுன்னு தெரியலங்க, அதான் எனக்கு ஒரே ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ நம்ம மற்ற பொருட்களை போய் தேட ஆரம்பிக்கலாம். ஜூஸு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமண்ட் எல்லாமே எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணிட்டு வருவோம். ஓகே பாத்துண்டே, இந்த கிழவியோட பாத்ரூம்லாம் காமிக்கிறது எனக்கு வாமிட் வருதுடா, வாமிட். ஓகே இதுக்குள்ள போவோம். ஜொல்ஸ் எனக்கு ஜொல்ஸுங்க இடு. ஓகே என்னது எடுக்க ட்ரை பண்ணா, ஆ பேய்ங்க பேய் வருதுங்க, ஜொல்ஸ் எடுத்தா. ஓஹோ இந்த ஜொல் இஸ் ஸ்டக்கு, ஃபைண்ட் சம்திங் டு ரிமூவ். ஓ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக்கே இருக்கான். இருக்கு சிசரை எடுக்க முடியுதா, ட்ரை பண்ணுவோம். சிசரை எடுத்துரா, கைப்புள்ள எடுத்துரு, எடுக்க முடியுதா? இல்லைங்க இல்லைங்க, சிசரை எடுக்க முடியல. இது எடுக்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ஆயுதம் வச்சு, சிறந்த ஆயுதம்ன்ட்டு பாருங்க, நவீன மிஷின் ஒன்று போல இருக்கு. ஜொல்ஸ் எடுக்கிற நவீன மிஷின், நவீன மிஷின். டே போடாங்கிட்டு பூசணிக்காம மாட்டேயா? ஐயோ ஏன்டா பூசணிக்காம வச்சு வச்சு என்ன கொள்றீங்க? ஓகே ஜொல்ஸை எடுக்கிறதுக்கு சிறந்த மிஷின், சிறந்த மிஷின், நவீன மிஷின், நவீன மிஷின் ஏதாவது இருக்குதாடா? ஓகே இந்த ரூம்ல போய் செக் பண்ணிட்டு வருவோம். நவீன மிஷின் இருக்குதா சார்? இது என்ன, அது கீ கீ தேவைப்படாது, இது சிசரு தேவைப்படாது, இங்கங்கே அது இருக்கா? ஓகே ஒன்றுமே இல்லை, இதுக்குள்ளே இங்கேயும் ஒன்றுமே இல்லடா. ஆடா ஆண்டா என்னது பைட்டு ஏதோ கிடைக்கும் பார்த்தா ஒன்றும் கிடைக்க முடியும், இதுக்குள்ளே கிடைக்குதா? ஒன்றுமே இல்லை. சரி விடுங்க, நம்ம அப்புறமா தேடிப்போம். ஃபஸ்ட் நம்ம வேறு ஏதாவது கடைக்கு தான் செக் பண்ணுவோம். ஐயோ கீழே ஃபஸ்ட்டு போயிடுவோம், கீழே போயிட்டு இதுதான் கண்டுபிடிக்க முடியல. அட்லீஸ்ட் அந்த ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையாவது போய் கண்டுபிடிக்க முடியுது தான் போய் செக் பண்ணிட்டு வருவோம். ஓகே எறா ஓட்டத்தை சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஆத்தி ஜூஸ் கத்திச்சுங்க. இதான் ஜூஸ் நினைக்கிறேன் எறா. ஓகே எது கோஸ்ட் ஜூஸா, பேர் என்ன வரா? ஆ இது ஒரு பேர் எதுவும் நினச்சிங்க, சார் பேரை பார்க்க மாட்டேன். கோஸ்ட் கேட்சிங் ஜூஸ் நினைக்கிறேன். ஓகே ஜூஸ் குத்துட்டானுங்களே, ஜூஸை குத்துட்டானுங்களே. இங்கே தான் கிடைக்குதா அண்ணே, ப்ளீஸ் அந்த இது பேய் அந்த டைமண்ட் எடுத்து பொருள் வேணும். இங்க ஏதாவது எங்க இது என்னது, இது தேவைப்படாது, கத்திங்க அது, கத்தி எதுக்காக தேவைப்படும், கத்தி தேவைப்படாது. பட் அது கே இருங்க, ஆ குடோன் பார்க்க மாட்டோமே, குடோன் தாங்க நம்மளுக்கு நிறைய பொருள் கிடைக்க வேண்டிய இடம், குடோனு ஓடுறா. எறா ஓட்டத்தை சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ, குடோனு விட்டுட்டு தம்பியே, குடோனு விட்டுட்டு தம்பியே. ஏங்க குடோனு மறந்துட்டோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு முக்காசி இடம் வச்சு முக்காசி பொருள் கிடைக்கிற இடம்னா அது குடோன் தான். ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ வந்து லைக் பண்ணி விட்ருங்க. அப்படி பழனிச்சோங்களேன் உங்கள் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சரோட மண்டை மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வந்து லைக் பண்ணி விட்ருங்க. இந்த இடத்த மறந்துட்டு தம்பி, ஆ இது எடுப்போம், இதுதான் நினைக்கிறேன். என்னது கட்டிங் பிளேயர், கட்டிங் பிளேயர், எஸ் திஸ் இஸ் த பொருள் ஐ நீடு. ஓகே டக்குன்னு மேலே போயிடுவோம். எறா ஓட்டத்தை சம்போ சிவ சம்போ, இருங்க ஸ்கேரி டீச்சர் எங்கே இருக்குது, கீழே தானே, கீழே தான் இருக்குது. ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டு இதுங்க வேறு எங்கே பாருங்களேன், ஏதோ இது ஏதோ ஒரு கூத்து பாட்டுச்சு, குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆகிற மாதிரி ஒன்றா சுற்றினு சுற்றினே ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் பூசஸ் டான்ஸ் ஆடுதுங்க. இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அதுங்களுக்கு? ஓகே இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு டைமண்ட் எடுத்துருவோம். எறா டைமண்ட் எடுறா தம்பியா? ஓகேங்க டைமண்ட் எடுத்தாச்சு.
ஓகே எப்போ ஒர்க் ஆகிடுச்சு அதை நினச்சி சந்தோஷம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் எடுத்து அங்கே போய் போட்டுட்டு அந்த பேயை வர வச்சு எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. சரி ஒன்று ஒன்றா போய் முஸ்ட்டு வருவோம். ஸ்டாய்ட் சரி பார்க்கல பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஓகே டக்கு இந்த ரூம் வேற ஜூஸ்ரா ஊத்துறா ஊத்துறா ஊத்துறா. ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஜூஸை ஊற்றவும். ஓகேங்களா ஜூஸ் ஊற்றிட்டீங்களா. அடுத்த ப்ரொசீஜர் என்னவென்றால் அங்கே பிறகு லைட் எரியுது, பிறகு கலர் கலர் லைட் எரியும். இப்படி எரிந்தால் அதான் கரெக்ட். ஓகே கலர் கலர் லைட் எரியுது. டே இதுக்கு இவ்வளோ பில்டப்லாம் தரடா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் தி ஓகே இதை போட்டாச்சா. இப்போ வந்து பேய் நம்ம பிடிக்கிறதுக்கு ஏதோ பொருள் கண்டுபிடிக்கணுமா, பட் என்ன பொருள் தெரியலையே. இருங்க நம்ம டக்குனு அந்த குடவுன் ரூம் போவோம். நம்மளுக்கு எப்பவுமே அந்த குடவுன் ரூம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி. ஸோ அதே ரூமுக்கு போவோம். ஐயோ கோஸ்ட் வேறு பிடிக்க சொல்கிறாங்க இல்லையா. இருங்க இந்த ரூமில் ஸ்கேரி சைல்டு இருக்கான், இவனே ஒரு கோஸ்ட்டு, இவங்ககிட்ட தான் இருக்குமா. அண்ணே உதவி செய்யணே ப்ளீஸ்ண்ணே. இந்த பாருங்க ஏங்க ரூபிக்ஸ் கியூப் ஏங்க ஒரு ஒரு லெவலுக்கு ஒரு ஒரு மாதிரி வருது பாருங்களா ரூமு. ஆத்தாடி ஆத்தாடி. ஓகே இதே ஓகே ஜூஸ் ஒன்று எடுத்துக்கலாம். என்னங்க இது ஒயர் போகுது, என்ன ஒயர் அது இடு என்ன ஒயர் தெரியலையே. இது ஃபைண்ட் சம்திங் டு கட்டு. ஏங்க எங்க கோஸ்ட் கேச்சிங் என்னது கோஸ்ட்டு கிளீனர் கோஸ்ட் கிளீனர் இருங்க ஆஃபில் இருக்கு, இருங்க ஆஃபில் இருக்கு. இப்போ கட் பண்ண முடியுதா, இருங்க கட் பண்ணு தம்பியா, இருக்கு கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணுறா. ஆ கட்டு கட்டு ஆன் ஆயிடுச்சுங்க. ஐயோ ஆன் ஆக கூடாது, ஆஃப் பண்ணுறா ஆஃப் பண்ணுறா ஆஃப். ஓகே ஆஃப் பண்ணியாச்சு. இருங்க இப்போ தூக்க முடியுதான்னு பார்க்கலாம். தூக்கு தூக்கம் ஆ எடுத்தாச்சு. அங்கே பாருங்க வெடி குண்டு முருகாச. ஓகே இது எடுத்தாச்சுங்க. இப்போ போவோமா என்னடா அது. ஓ ஓ அங்கே பாருங்க இது ஐ எம் த பவர் ஆஃப் த வேர்ல்டா. எஸ் ஐ எம் த பவர் ஆஃப் த வச்சு ஐ எம் த பவர் ஆஃப் த வேர்ல்டு ஐ எம் த பவர் ஆஃப் த வேர்ல்டு. வெயிட் ஃபார் தி மிஸ்ஸிட்டி டூ. இப்போ மிஸ்ஸிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே வெயிட் பண்ணிவிடுவான். பஞ்சமோட்டாய் கீழே உங்களுக்கு ஒரு சிறந்த சர்ப்ரைஸ் உள்ளது. இருங்க துரத்துங்க அது. ஓகே போயிடுச்சா. ஆ போயிடுச்சு போயிடுச்சு. சீரமா பஞ்சே பஞ்சே எவ்வளோ ரைட் பண்ணுறது. ஆ ஓகே ரைட்டு. ஓகே இப்போ போய் உட்காந்துங்க பாருங்கள். மனசில் பெரிய மாயிச்சு மா பின்னது மா இது மந்திரவாதி நினைப்பேன். எங்கே பாருங்க தூபா தாபி தாபி தூ தூபா தாபி தாபி தூ. பே பே வந்து தலைவரே வா தலைவரே என்ட்ரி. அங்கே பாருங்கள் தலைவனு பாருங்கள். நேற்று நீ செய்த பாவங்கள் அனைத்துமே. ஓகேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் முடிச்சாச்சு. இந்த கேமில் வேறு லெவல் இல்லைங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்த அப்டேட் வந்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீதி லெவல் ஆடலாம். இருங்க அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சு முட்டை மண்டையில் ஏதாவது தூக்கி போட்டு போவோம். கேக்க கேக்க கேக் கேக் சாப்பிட்றியா கேக்க சுவையான கேக்கு நண்பர்களே. போடு மூஞ்சில் போடு வயிற்று போட மண்டையில் போட மண்டையில் போட மாறும். சும்மா விடக்கூடாது நண்பர்கள். இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏ ஓ இது ஃபஸ்ட்டு இது போட்டு தான் கேக். ஏ இல்லை கேக் போட்டு போயிரு. இருங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேக் மட்டும் போட்டு போயிருண்டா. இருங்கடா கேக் எடுத்து மூஞ்சில் போட்டு போறா. இவங்க போட விட மாட்டோம் போகுது. டே ஒரே ஒரு கேக்கடா ப்ளீஸ்டா. டே டே ஒரே ஒரு கேக்கடா. டே போதும்டா எவ்வளோ நேரம்டா சொல்லி குடிப்பீங்க. ஒரு கேக் எடுத்து மண்டையில் போகலான்னு பார்த்தா விட மாட்டானுங்க போல இருக்கு. சரி ஓகேங்க இவனுங்க கேக் எடுத்து மண்டையில் போட விட மாட்டாங்க. நம்ம இதோட வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடு கொட்டை கொடுத்து போகிறேன். கொட்டை இரு வாயில் போடுவோம் வாயில் போடுவோம் வாயில் வாயில். ஓகேங்க பாய் ஃப்ரம் விடிஜி. பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.